ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ட்ரிப்பு வந்து நம்ம கொடைக்கானலுக்கு பிளான் பண்ணது, அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிலே ஆயிடுச்சு. என்னடா கொடைக்கானல்னு சொல்லிட்டு சிறுமலைன்ற போர்டை காட்டுறோம்னா, இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது சிறுமலை தாங்க. அழகான ஒரு மவுண்டன் ரைடு, திண்டுக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி ரைட்டில் கட் ஆகுது இந்த ரோடு. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மொத்தம் 18 ஏர்பின்ஸ் பெண்டு இருக்குது. இதில் செம்மையாக இருந்தது அழகாக, அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே ஒரு ரைடு ஸ்மூத்தாக வீக்கெண்டில் ஹாலிடேட்டாக. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது, வியூ பாயிண்ட் பார்த்தேன். இது மேலே ஏறி போயிட்டு இங்கே இருந்து பார்க்குறேன். இந்த வியூவை பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. நம்ம ஏறி வந்த ஏர்பின்லேருந்து அது எல்லாமே இங்கேருந்து பார்க்க கிளியராக தெரிஞ்சது. இன்னொன்று என்ன ஸ்பெஷல்னா, கீழே திண்டுக்கல் சிட்டி தெரியும், பட் நம்மளோட வியூவில் அந்தளவுக்கு தெரியுமா தெரியலைன்னு தான் நினைக்கிறேன். செம்ம அழகாக இருந்தது லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கிளைமேட் கூடவே செம்ம சில்னஸ்ஸாக வேறு லெவலில் இருக்குது. இந்த வியூஸு ரோட்டு ஓரத்தில் கீழே ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் அழகாக இருக்குது. உள்ளே பலாப்பழம் அதெல்லாம் இருக்குது, பட் இந்த கம்பி கேட்டு போட்டு அடைச்சிருக்காங்க. இதை நம்ம வந்து கீழே இறங்கி போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதுக்கு மேலே ஒரு கொண்டை வீசி வளைவு இருக்குது. வந்ததுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். சம்மரில் வந்துட்டோமே, சில்னஸ் இருக்காது அப்படின்னு நினச்சோம். இங்கே இருக்க ஹேர்பின் பெண்ட் எல்லாமே ஷடோனாகவே டாப்புக்கு ஏறுது. அதனால கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துல நாங்கள் 800 மீட்டர்ஸ் மேலே போயிட்டோம். நம்ம கீழே லோயர்லேருந்து ஒரு 1/2 hour நம்ம ட்ரைவ் பண்ணி போனோடனே நம்மளால் சிறுமலை கிராமத்தை ரீச் பண்ண முடிஞ்சு. இங்கே வர்றவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஏன்னா மலைக்கு மேலே போகிறோமேன்ற ஒரு இதுவுமே இல்லை. எல்லாமே இங்கே நார்மலாக நம்ம நார்மல் வில்லேஜாக கிடைக்கிற மாதிரி எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. இங்கே உள்ள சுற்றில் உள்ள எல்லா ஊருமே இங்கே தான் வரணும். இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஃபுட்டுலேருந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸு எல்லாமே இங்கே வந்து பிரச்சனை இல்லாத அளவுக்கு இருக்குது, கவலைப்பட தேவையில்லை. இது எல்லாமே காஃபி காஃபி பிளான்ஸ் தான் போட்டிருக்காங்க. சிறுமலை கிராமத்தை தாண்டி போனோம்னா நம்ம போக வேண்டிய ரூட் வந்து ரைட் சைடு. அகஸ்தியபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் நம்ம போக வேண்டிய இடம். நம்ம அகஸ்தியபுரம் ரீச் பண்ணியாச்சு. வெள்ளிமலை ஏறுறதுக்கு முன்னாடி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக டீ வேணுமே இந்த கடையில் தான் ஆர்டர் பண்ணோம். நல்லா இருந்துச்சு கிளைமேட்டுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ட்ரக்கிங் பண்ணி ஆப்போசிட்டில் உள்ள ஒரு மவுண்டன் இருக்குது, அதில் டாப்புக்கு போகணும். ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது, ஸ்டெப்ஸு கிடையாது. அந்த ட்ரக்கிங் பிளேஸ் வந்து பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒரு கோயில் இருக்குது, கோயில் நேம் என்னடா? வெள்ளிமலை கோயில். வெள்ளிமலை கோயிலாம். இதே ஸ்டெப்ஸு தான், இந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்டெப்ஸு கிடையாமல் இதில் தான் ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. டாப் வியூ அந்த இருக்கு பாருங்கள், மேலே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே இருக்க டாப்புக்கு போகிற ரூட்டில் உள்ள பாதைலாம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. இந்த ஸ்டெப்ஸ்லலாம் நம்ம வின்டர் டைம் வந்திருந்தோம்னா க்ரீன் இன்னும் அதிகமாகவும் இருந்திருக்கும். இந்த ரெய்னி டைத்தில் இதை விட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ரெயின் வாட்டர் வர்றது சம்மர் ரிசி. மவுண்டனில் நம்ம ட்ரக் பண்ணி மேலே ஏற ஏற எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே இருந்தது. நம்ம ட்ரக் பண்ணி போகிறதுக்கு மேலே ஒர்த்தான பிளேஸாக இருக்குமான்னு, கொஞ்சம் லைட்டாக சினிமாட்டிக்ஸாக ட்ரை பண்ணலாமேனு கேமராவை கிம்பிளில் வச்சு நம்ம மூவ் பண்ணோம். நல்லா தான் வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன்ல, ட்ரெக்கிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தானே, 10 மினிட்ஸ்லாம் இல்லை, 25லேருந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது. ஆனால் ஏறி வந்ததுக்கு மேலே உள்ள கோயில்கிட்ட வந்தாச்சு. இவ்வளோ தூரம் ட்ரக் பண்ணி வந்ததுக்கு செம ஒர்த்தான பிளேஸ் தான். அதோட நான் வியூ சொல்லியிருந்தால 360 வியூஸு, அந்த 360 வியூஸையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்தளவு இருக்குன்றத. இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு என்ஜாய்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு போகக்கூடாது, பின்னாடி இல்லை முருகர் சிலையும் காட்டணுமா, நல்லா பார்த்துக்குறங்க. இவர் தான் இங்கே, இவங்களோட வாகனம் இந்த இருக்காப்பில், இவங்க தான். சுற்றி வியூஸாக இருக்குங்க, எந்த வியூஸை காட்டுறதுன்னே தெரில. அதான் சுற்றி எல்லா வியூஸையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ பார்த்துக்கிட்ருக்கேன். ஜஸ்ட்டில் நிற்கிறேன் பாங்க, இது கீழே அப்படியே மலை சரிவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. மேலே அவ்வளோ ஹைட்லேருந்து இவ்வளவு இறங்கி வந்து ஷூட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோக்கு. ஒருத்துங்க உண்மையிலே ஃப்ரீ வீக்கெண்டில் ஒரு சம்மரில்
இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு வர்றதே செம ஹாப்பி தானே. பட் ஃபுல்லாக க்ளவுடாக இருக்கனால உங்களுக்கு மவுண்டனோட வியூஸ்லாம் அந்தளவுக்கு கிளாரிட்டியாகவே தெரியலைல்ல. வெள்ளிமலையில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, மேலே உள்ள முருகன் சிலை அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு கீழே ஒன்று சிவலிங்கம் ஒன்று இருக்குது, அதுக்கு பாதியிலேயே இதில் ஏறி வர்றதுக்கு குட்டியுண்டாக ஒரு அழகாக ஒரு சிவலிங்கம் இங்கே இருக்குது. தலைக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது இந்த சிவன் சிலை, பட் ரொம்ப எண்டில் வச்சுருக்காங்க. மலையை விட்டு கீழே இறங்கி வர மனசே இல்லை, பட் நம்ம இறங்கி தான் ஆகணும். அடுத்து ஒரு வாட்ச் டவர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பார்க் ஒன்று இருக்குது இங்கே, அதெல்லாம் வியூ பண்ணணும்ல, அதனால இறங்கி கீழே கிளம்பியாச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட், கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது, தூரல் அப்பப்போ வேறு வந்துடுது. இங்கே அகஸ்தியர் பீடம்னு இருக்குது வெள்ளிமலை கீழே, இங்கே வந்து காலைல 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையுமே அன்னதானம் நடக்குது. வீடியோ கொண்டுலாம் சொல்லக்கூடாது, உண்மையிலே சாப்பாடு வேறு லெவலில் தான் இருந்தது. அன்னதானம் பண்ணுறோம்னு ஏதோ அப்படின்லாம் பண்ணலை, சாம்பார் ரசம் மோர் அந்த மாதிரி வெரைட்டியாகவே கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. இப்போ வந்து அங்கேருந்து தென்மலை போகிற ரோடு, தென்மலை போகிற ரோட்டில் ஒரு 300 மீட்டரில் நமக்கு ஒரு லெஃப்டில் ஒரு கட் இருக்குது, அந்த கட்டில் ஒரு 200 மீட்டர் நம்ம பைக்கில் வர முடியும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் பண்ணி தான் போகணும், மேலே ஒரு 500 மீட்டரு. அது போயிட்டோம்னா ஒரு வாட்ச் டவர் மேலே இருக்குது, அதை பார்க்கலாம். ட்ரக் பண்ணி போய்கிட்டு இருக்கேன், ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான், பட் டூ வீலரு எதுலேயுமே நம்ம மூவிங்கில் வர முடியாது, ஒன்லி ட்ரக் பண்ணி மட்டும்தான். 500 மீட்டர் ட்ரக் பண்ணி வந்தாச்சு, ஃபைனலி இந்த வாட்ச் டவருக்கு. இதோட வியூ நான் மேலே போயிட்டு காட்டுறேன், ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டு. வாட்ச் டவர் மேலே வந்தாச்சு, இதுதான் டாப் வியூவு. இந்த வியூ பார்க்கறதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெக்கிங்கு. இந்த பாப்பா தான் ரொம்ப ஜஸ்ட் ஒரு நம்ம மேலே அகஸ்தியபுரம் போயிருந்தோம்ல மேலே மலையில், அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. உன் பேர் என்ன பாப்பா? தானே, ஹாய் சொல்லு. உன் இதழ் முத்தத்தின் ஈரம் காயும் உன்னை இழந்தேன், மறுபயணத்திலும் உன் ஈரம் பட தொடரும் என்பது.